நமஸ்காரம். கொஞ்சம் இருங்க. எடோ பெண்குட்டியானோ சத்தியமாயிட்டு வீடு கட்டும். ஏன்பா பாத்திரம் ஒண்ணும் இல்லையா? பரவாயில்ல அப்பே கொடுங்க. தர்தரவாசி சமிக்கணும். நான் பிச்சை எடுக்கான்னு வந்தில்ல. டுலெட் போர்டு கண்டு வீடு வாடகைக்கான ஞான் வந்தது. வாடகைக்கு எடோ கை நக்கல்ல. நமஸ்காரம் எடோ வீடு கிட்டட்டும் ஞான் என்ன அகத்தில் வச்சு பூட்டி கொல்லும் சத்தியம் உனக்கு வேலை கிடைக்காதயா நடக்கட நட வீடு வாடகைக்கு வேணும் சொந்த ஊர் என்ன கேரளாவா அதே பாலக்காடான ஸ்தலம் ஓஹோ பையன் யாரு உன் மகனா என்ன அது பையன் ஆமாங்கிறான் நீ இல்லங்கிற ஆரம்பமே பித்தலாட்டமா இருக்க அது இல்ல சாரே பிரம்மச்சாரின்னு பறஞ்சால் யாரும் வீடு தரணில்ல அதான செக்கன் கள்ள மறைஞ்சது அதுக்கு என்னப்பா பண்றது வாடகைக்கு வரும்போது எல்லாருமே பிரம்மச்சாரிகளா தான் வர்றாங்க போகும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை ஓட்டிட்டு போயிடுறாங்க அட பிள்ளைகளை ஓட்டினா பரவாயில்ல என்ன கொஞ்சம் ஏமாந்தா போதும் பொண்டாட்டிகளையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடுறானுங்க ஆமா நீங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு பச்சை தண்ணி கூட குடிக்கல பையன் பசியில இருப்பான் போல இருக்கு என்ன உத்தியோகம் நான் ஒரு சங்கீதக்காரன் நானும் சினி பீல்டில் பெரிய ஆளாயிட்டு வரும் உத்தியோகம் கையில இருக்கிறவனே ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியறது இல்ல நீ ஹார்மோனிய போட்டிய நம்பி வந்திருக்கிறேங்கிற அதுல என்ன வருமானம் வரப்போகுது மிஞ்சி மிஞ்சி போனா ஒவ்வொரு வீட்லயும் அஞ்சு காசோ பத்து காசோ கொடுக்க போறாங்க இத நம்பி நான் வீடு வாடகைக்கு கொடுக்க முடியுமா அது இல்ல சாரே நான் சினிமாவில் சேர்ந்து பல்லிய மியூசிக் டைரக்டர் ஆகி ஆயிரம் ஆயிரம் சம்பாதிக்கும் நீ ஆயிரம் சம்பாரி ஐநூறு சம்பாரி எனக்கு வேண்டியது மாச வாடகை முப்பது ரூபாய் முதல்லயே அட்வான்ஸா இருநூறு ரூபாய் கொடுக்கணும் இருநூறு ரூபாயோ என்ன குருவாயூரப்பா ஒரு காசு குறைஞ்சா கூட வீடு கிடையாது கொடுத்தா கூட இல்லன்னா சரி சாரே வீடு நோக்கிட்டு அட்வான்ஸ் தரோம் இந்த நோக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் முதல்ல அட்வான்ஸ் அப்புறம் தான் வீடு எந்த சாரே சாரிங்களை ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு பறஞ்சாலும் நான் எந்த செய்யும் அது அப்படித்தான்ப்பா கட்டுப்பட்டு கொடுத்தா கூட இல்லன்னா இடத்த காலி பண்ணி விட்டு வேற பாரு பாத்ரூம் எப்பட அதெல்லாம் பின்பக்கமா இருக்கப்பா ஞான் இப்ப வரா ஏய் எங்க பாத்ரூம் பக்கமா போற அட்வான்ஸ் எடுத்து வரா சாரே அட்வான்ஸ் எடுத்துட்டு வரையா என் வீட்டு பாத்ரூம்ல போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போறானே ஏண்டா என்னடா அது அது ஒண்ணு இல்லைங்க அவர் காசு விஷயத்துல ரொம்ப உஷார் மெட்ராஸ்ல பிட்பாக்கிட்ட அதிகின்னு அவங்கம்மா சொன்னாங்களாம் அதனால அடியில அருணாக்குடியில காசு முடிஞ்சு வச்சிருக்காரு முதல்ல வேட்டையை கீழே இறக்கிவிடிய இருநூறு ரூபாய் இருக்கா பணத்தை பாய் சுத்தின மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறாரு
காசு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார ஆளு போல இருக்குது. வீடு நோக்கம். பாக்கலாம் வாங்க வாங்க. விடு சரி சரியோ? சரி 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 சரி. அதோ தெரியுத கூற அதுதான் உங்க வீடு. இது எந்த சாரே? நான் மேல எங்க சாடியா போகும்? நீ சாடவும் வேணாம் ஓடவும் வேணாம். வசந்தி அங்க பின்னாடி கிடக்குற ஏழையை கொண்டுட்டு வந்து இப்படி போடமா? ஓ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம் பார்த்து பதிவு தான் நடந்துக்க. ஏதாவது கோளாறு கேளாறுன்னு என் காதுக்கு வந்துட்டு பாத்தியா? இதுல மாட்டி இருக்கிறே தோடு இத கழட்டி போட்டு உன் தோலை உரிச்சு இதுல மாட்டி போடுவேன். ஜாக்கிரத சாரே. ஈ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். निधान மெட்ராஸ்ல ஹேர்பின்ன தாக்கோல நீங்க வேணனே வேற பூட்டி சாய் வாங்கிங்க. யாரே இவரா? இவரா பூட்டி வாங்க போறாரு. பேசாம பின்ன குடுத்துட்டு போங்க. காலையில தான் கூட்டி விட்டுர்க்கேன் வரேன். பின்ன பின்ன குடும் குடும் பறக்குறாரு. தேங்க்ஸ். மட்டும் உண்டு தாப்பால் இல்ல. ஹலோ ஹலோ இவர வர. ஹலோ இந்த டோர்ன தாப்பால் இல்ல. நான் வேஸ்டி சட்டி எல்லாம் களைஞ்சு துவைச்சு குளிக்கணும். நீ இப்படியே இரு. சரி. ஹலோ தாப்பால் இல்ல. நான் உள்ள பிறந்த வேணையாயிட்டு இருக்கும். நீ எவ்வளவுங்களும் போயால் கொன்னு களையும். சரி இங்கே இருக்கும் போயா. இவர நிக்க. நோக்கிவா.
யாரோ கோபி எந்த நீ சத்தம் அதானே நீ கவலையே படாத ஆரம்பமே சங்கூரியாச்சு நீ ஓஹோனு வருவ ஓ நிஜமோ ஆ சரி வேகமாயிட்டு பூட்டி வரும் எடோ பூட்ட நல்லாயிட்டு ரெண்டு தரம் வலிச்சு நோக்கிட்டு வரும் ஆ ஏடா கோபி என்ன சொன்ன என்னடா பெண்குட்டி மீனும் மண்ணாங்கட்டி மத்ததெல்லாம் வாசல்லே வச்சிருக்குன்னு நான் புறத்தே போகணும் ஆ பெண்ணிடத்துல மாட்டாம் பற வேகமாயிட்டு போடா ஹே கர்ம கர்ம எங்க எங்க ஆசான் கீழ இறங்கி வராரு இந்த மீனை எடுத்துட்டு போங்க என்ன விளையாடுறியா உங்க ஆசானுக்கு மாடி மட்டும் தான் வாடகைக்கு விட்டுருக்கு இது ஏ வீட்டு வாசல் இங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் போய் சொல்லு அதுக்கு இல்லைங்க எங்க ஆசா ஐயரு அவருக்கு இந்த மீன் வாழலாம் பிடிக்காது ஓஹோ அவருக்கு பிடிக்காதுன்னா நான் மீன் சாப்பிடறத விட்டு முடியுமா வேணும்னா நாளையில இருந்து அவருக்கு மீன் குழம்பு வச்சு தரேன் சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க சொல்லு ஏண்டி அவர்தான் ஐயரும் சொல்றான்ல சும்மா ஏன் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கேன் அவர் போற வரைக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கமா போ ம் எடுத்துக்கிட்டு போ விவரம் கிட்ட தரமா தகராறு பண்ணிக்கிட்டு அதானே மீன் எல்லாம் எடுத்துட்டு போட்டாங்க சீக்கிரம் கீழே இறங்கு मणि नुम வாசல்ல படுங்க என்னன்னா என்னنا வாசல்ல கிடக்கும் நான் வாடகை தரணும் இல்ல காலையில வீடு வாடகை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டோம் என்ன கண்டிஷன் போட்ட என்ன கண்டிஷன் போட்டோம்னே தெரியல 10 மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல சொல்லுமா இல்லையா இதுக்கு தப்பு சொன்னேன் சமிக்கணும் மறந்து போய் மறந்து போச்சா அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க நாளையில இருந்து மறக்காத ஏ நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம் இதான் லாஸ்ட் வார்னிங் நாளைல இருந்து 10 மணிக்குள்ள வரணும் என்ன சரி என்ன என்ன மோ சொல்லிட்டு பதில் வரதே சரி இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவால கதவு தாள் போட்டு நல்ல இழுத்து பாத்துட்டு வந்து படுங்க வேஸ்ட் கீழ இறக்கி விடுங்க ஏங்க உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கா சுண்ணாம்பு எதுக்கு வெத்தல பாக்கு போட்றதுக்கா அதுக்கு இல்லங்க எங்க ஆசானுக்கு வரல்ல அடிபட்டு காயமாச்சு அதுக்கு தடவுறதுக்கு அதுக்கு சுண்ணாம்பு தடவுவாங்க அது மட்டும் தான காசு இல்லாம ஓசில கிடைக்குதே அதுக்காக எதை வேணா தடவுறதா ஒரு 3 ரூபாய் கொடுத்து பர்னால் வாங்கி போடு சொல்லு 3 ரூபாய் கொடுத்து பர்னால் வாங்கி தடவுதா யாரு அவரா நீங்க ஒன்னு 3 வேளை சாப்பிடுறதுக்கு செலவு அதிகமானது ஒரு வேளை குறைச்சிட்டே வராரு அவராவது பர்னால் வாங்குறதாவது கொஞ்சரே கடைக்கு போய் ஒரு பர்னால் வாங்கி கொண்டு போய் கொடு ஐயோ வேண்டாப்பா ஆசானுக்கு தெரிஞ்ச சாமி ஆடுவாரு கடையில வாங்கினேன்னு சொல்லாத நான் கொடுத்தேன்னு சொல்லு என்னங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க ஏங்க என்ன கொஞ்சம் ஊத்துங்க டேய் கோபி டேய் என்னங்க என்னடா நீ மட்டும் தனியா சுத்திட்டு இருக்க உன் ஆசை எங்க அதோ மரத்தடியில மெய் மறந்த டீன் போறாரு பாருங்க ஆமா கையில என்ன ஈர துணியோட உலகத்துல பசிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வைத்தியங்கள் உண்டோ அத்தனை எங்க ஆசானுக்கு தெரியும் அதுக்கு ஈர துணி வச்சிட்டு என்ன பண்ணுவ இந்த ஈர துணிய நல்லா பசிக்கிறப்பா இப்படி வயித்துல இருக்க கட்டிட்டா சுத்தமா பசியே இருக்காது எங்க ஆசானுக்கு அப்பப்ப இதான் சாப்பாடு ஈரேழு லோகத்துக்கும் राजा ज्ञान तन्ने ईरेले लोगतुकुम राजा ज्ञान तन्ने एंडे राजसभयिल नर्तकी नीयल्लो तालाले अब नी कूड तपलिया आ एंगा सांदे विषयத்துல மட்டும் புத்தறங்க அவர் சாப்பிறாரே இல்லையா எனக்கு டீமனா வாங்கி தந்துறார் அந்தால எதுக்குடா இப்படி மெட்ராஸ்ல வந்து கஷ்டப்பண்ணோம் பேசாம சொந்த ஊர்க்கே போ சொல்லு அவர் லட்சியவாதிங்க நல்லச்சல முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டாரு என்ன லட்சியவாதியோ ஏண்டா வாசனுக்கு நிஜமாவே டியூன் போட தெரியுமா
பாலக்காட்டு மாதவனுக்கு மியூசிக் அறியுமோன்னு ஒரு மதராஸ் பெண் குட்டி சோதிச்சோ. ஆமா தானே, உங்களுக்கு பிரமாதமா டியூன் போட்டு தரேன், பாட்டு பாடு தரேன்னு அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு சொன்ன, கேட்க மாட்டேங்குது. எடோ கோபி, ஞான் இப்போ வாசிக்கும் ஒரு ராகத்தில் ஆ பெண்குட்டி மதிமயங்கி இவட வரணும். அங்கன வரலையெங்கில் ஈ பாலக்காட்டு மாதவன் ஒரு புறத்த மீசை எடுக்கும். என்னடா இட்லி வாங்க போன, சாம்பார் வாங்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் இருந்தா கொடுங்க. உங்ககிட்ட டம்ளர் இருக்குமே. டம்ளர் எல்லாம் சாம்பார் வாங்க பத்தாதுங்க, ஏதாவது அண்டாவது குண்டாவது கொடுங்க. குண்டாவா? அவ்வளவு இட்லிய வாங்க போற? ரெண்டு இட்லி தாங்க, ஆளுக்கு ஒரு இட்லியா போட்டு சாம்பார்ல கரைச்சு குடிப்போம். அதெல்லாம் பேசாதாசனே, காலையில உன்ன ஒரு சினிமா கம்பெனி கூட்டி போனல்ல, என்னடி ராக்கமா ஸ்டைல்ல ஒரு டியூன் போட சொன்னாங்கல்ல, மரியாதையா போட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அந்த மாதிரி டியூன் போடுறதுன்னா அதுக்கு விஸ்வநாத சாரே கூப்பிட்டுக்கோனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் கௌரவம் பாத்தினா நீ எப்படி மியூசிக் டைரக்டர் ஆவ? ஆ டியூனா மியூசிக் டைரக்டரே போடட்டே. ஈ மாதவனுக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. ஆமா பெரிய ஒரு ஸ்டைல். காலையில என்ன ஒரு கம்பெனி கூட்டி போனல, அங்க டியூன் போட சொன்னாங்கல, என்ன டியூன் போட்டா? எடோ ஆ டியூன் வளர நன்னாயிட்டு டியூனா நான் இட்டது கேளு. தல்லல்லல்லே தாலல்லே தாலல்லல்லே தாலல்லே தாலல்லல்லல்லல்லல்லல்லல்லே. இதான ஒரு ஸ்டைல் நான் போடுறேன். ரூப தரா மஸ்தானா பியார மீரா தேவானா போலுக்கு. நிக்க நிக்க, இது எந்த டியூன்? சத்தியமாயிட்டு இது எந்த டியூன்? ஏ டியூன் எங்கன ஹிந்திக்கு போய் காப்பி அடிச்சுட்டு வந்து போய் சொல்ல வாஜர? இல்லடா கோபி, சத்தியமாயிட்டு இது எந்த டியூன்? 10 வருஷம் முன்பு கேரளாவில் ஒரு நாடகத்துக்கு ஞான இட்ட டியூனான இது. அப்புறம் இப்படி ரயில் ஏரியா பாம்பே போச்சு? பாம்பே? ஆ இப்பதன்னே ஞான் ஓர்மிக்கணும். கேரளாவில் என் நாடகம் காண பாம்பேயிலிருந்து ஒரு இந்திக்காரன் வந்து ஆயாள் தன்னே என் டியூனை காப்பி அடிச்சு பாம்பே கொண்டு போய் காசாக்கி. ஆமா, இது எங்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயும் சொல்லிடுறத, கல்லடி கிடைக்கும். போட, சத்தியம் என்ன ஆ குருவாயூரப்பனே அறியும். சரி, மணி 11 மேலே ஆச்சு, இப்ப கதவு தட்டினா அந்த அம்மா சண்டைக்கு வரும். நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ அப்படி ஓரங்கட்டு. எடோ கோபி, பயங்கர குளிருடா. எடோ எடோ கதவை தட்டடா. சும்மா ராதானா, அந்த பொண்ணு சரியான வாயாடி, அதுகிட்ட நேரத்துல யாரும் வாங்கி கட்டிக்கிறது? காலையில இருந்து ரோடோட எழுத்து அடிச்ச, மனசுல கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விட மாட்டிய. நமஸ்காரம் கோபி போய், கோபி போய். ஞான் எப்ப மாதவா, உனக்குத்தான் சாதிசனா உறவுக்காரங்க யாருமே இந்த ஊர்ல இல்லையே. இந்த மாதிரி வீட்டுல விசேஷம் நடக்கும்போது கலந்துக்க வேண்டியதானே. தந்தடி தாக்கல சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பாடோ? நீ மாதவன் இந்த ஊனுகளுக்கான இவன் வந்து நான் வரல. இரு இரு இரு, மூக்கு மேல கோவம் வந்தா எப்படிப்பா? ஆய் உயிரை வேண்டி தூக்கி ஏறி இருவியா மாடி மேல? சும்மா ஒரு வார்த்தைட்டு என்னப்பா, பா உக்கார், பா 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 உக்காரப்பா, உக்கார் உக்கார். சாய் இந்தடா கோபி, நீ எப்ப வந்து சோறு போடுறதா கேள்விப்பட்டேன், அத 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். தாரணி? எடோ தாரணி அல்லடா, தாரணி சுண்டலுக்காக பாடுற பாட்டு. இது சுதி என்ன வேண்டி கிடக்கு, நேரம் சும்மா வருவா தேர. அந்த பொம்மையில உன் ஆசா மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு பாத்தியா? எங்க அது இருக்கு? ஆமா, பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆரம்பிய பெட்டி வச்சுக்கிட்டு ஆசா மாதிரி தான் இருக்கு. அதுகிட்ட இன்னொரு பொம்மை இருக்கு பாத்தியா? ஆமா, இந்த மாதிரியே இருக்குல்ல, ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. புரியுது புரியுது. ஆசா கிட்ட போய் சொல்றியா? வேற எங்கேயாவது உட்காந்துருக்குன்னு நான் தெரியாதனமா அங்க வந்து உட்காந்துட்டேன். போய் சொல்லுடா. சொல்றேன் சொல்றேன். ஆசான அங்க பாருங்க, உங்களாட்ட ஒரு பொம்மை. எப்படா? அதோ பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆறு மணி வச்சுக்கிட்டு. அது என்னை போல் உண்டு. அதுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை பொம்மை இல்ல, அது யார் மாதிரி இருக்கு? நம்ம வசந்த ஏக்கா மாதிரி இல்ல? ஜோடி பொறுத்த எப்படி பிரம்மாதம். இப்போ நோக்கியோ, ஈ ஜோடி பொருத்தம் பிரம்மாதமாயிட்டுண்டு. குருவே, சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் குருவா இருக்கேன், நீ சிஷ்யனர். ஆஹா, எந்த ஒரு தரிசனம்! சூரிய பகவானே,
இந்த ஆளை நம்ம லவ் பண்றோன்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நம்ம குளிக்கிற அழக பார்த்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா? சரி, காசா பணமா, கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே. பிரம்மாண்டமாயிட்டு உண்டு. இப்போ நீங்கள் பாடினது பந்தூராளி ராகம். ஆ ராகத்தில் கடைசியாயிட்டு பாடினதில் நீங்கள் ஒரு சிறிய மிஸ்டேக் செய்து நோக்கோ. நான் பாடணும். கப மகரி சாச சரிணி சரி கரி கம பதா. அது மிஸ்டேக் ஆனும். இ பந்தூராளி ராகத்தில் பெரியதா வரில, சின்னதா வரணும். கம பதா பதா பதா. ஏ நிறுத்தப்பா, என்ன அறுக்குன்னு யான் பாடுதில்ல நோக்கு. கம பத்தா அங்கனே இல்ல. பத்தா பத்தா மபத்தா கம பத்தா கம பத்தா கம 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 பத்தா கம 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 பத்தா கம பத்தா கம பத்தா கம பத்தா கம 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 பத்தா கம பத்தா கம பத்தா கம கம கம. ஏ என்ன இது? சப்பானி சப்பானி சப்பானி, டியூப்லெட் டியூப்லெட் டியூப்லெட், முண்டம் 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 மாமூல் உத்தியோகம் தான், டியூன் போட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஆள் டியூன் போட்டு அஞ்சாராச்சு. டே கோபி, கலைஞன்னா ரசிக்க தெரியணும். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க தெரியல, அந்த ஆள் எங்க மியூசிக் டைரக்டர் ஆகப் போற. கரெக்ட்டுங்க, நீங்க இட்லி கொடுத்தப்போ நான் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த ஆள் ஒரு டியூப்லைட். அவர் நிலைமையில நான் இருந்து எங்கிட்ட இப்படி ஒரு பொண்ணு நடந்துகிட்டா நம்மட்டு பீச்சே சினிமா பார்க்னு கூட்டி போய் செட்டப்பே பண்ணிருப்பேன். ஊங்கி அரைஞ்ச என்ன பாரு மேடவா ராஜ்கர், என்ன பேச்சு பேசுற நீ? உன் வயசுக்கு நீ இப்படி பேசல மேடா. உங்க வயசுக்கு நீங்க மட்டும் எங்கிட்ட இதெல்லாம் பேசலாமா? தப்புதாண்டா தப்புதான். எந்த எந்த பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? அது டியூன் போட தெரியுமா? என்ன இது? நான் மியூசிக் டைரக்டர்னு பரஞ்சல்ல, பின்ன அந்த களியோ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்குற அந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பாக்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண் குட்டி பரிசோதிச்சோ. ஏ என்ன இது? தமிழ் தமிழ் நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. என்னடா எந்த பரையன் பாஜேரே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றத நல்லா மனசுல புரிஞ்சிட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். நிக்க நிக்க நிக்க. ஃபர்ஸ்ட்ல சிச்சுவேஷன் ஏதானோ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இப்படி இருக்கணும். நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ். லவ்வோ? ஓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டியெல்லாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே நான் மலையாளத்தில் பறஞ்சது. சரி சரி, இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வர, அப்போ நாம ரெண்டு பேரும் ஜோடியா
கை கொடுத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆ மனசலாய் மனசலாய் லவ் டு இட் நைட் எஃபெக்ட் நசீரும் சீலாவும் மேக்ஸ் செய்தால் நன்னாயிட்டு இருக்கும். அதார் அது நசீரு அதேண்ட வாத்தியார் லிரிக் லிரிக் ஏதானோ எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். என்னடா அது உங்க ஜோடி பொருத்தம் ஒரு செட்டப் பார்க்குன்னு சொல்றாங்க. ஆ எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? என்ன நீங்க ரெண்டு பேர் லவ் பண்றதே அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உடவுணும்ல அத சொல்றாங்க. ஆஹா எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஆஹா நெக்ஸ்ட் லைன் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இதேதானா? அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா? அதான் அர்த்தம். ஓஹோ எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே ஏனோ ஏனோ எனக்கோ ஆஹா எனக்கோ ஆஹா எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் ஆஹா எனக்கும் ஓ எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் ஆஹா எனக்கும் ஆஹா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ நெக்ஸ்ட் லைன் ஏதானோ நீ வாத்து இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அதானுங்க? அதே லைனோ? ஆமா நான் வாத்து எங்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து எங்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல நான் வாத்து நான் மெட்ராஸுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல 100 பொம்பளைகளும் மேல என்ன பார்த்து சிரிச்சிருக்கு. ஆனா நான் ஒரு பொம்பளை கூட பார்த்து சிரிச்சு கிடையாது. அப்படி சிரிச்சிருந்தா திருச்சூர்ல 2 வீடு கட்ட முடியுமா? எறணாகுளத்துல சோப்பு கம்பெனி வைக்க முடியுமா? கொச்சியில 8 பேர்ல 2 லாரி ஓடுமா? கேட்டா நீங்க பொழைக்க வந்தவர். ஆனா இவரு பெரிய மியூசிக் டைரக்டர், காதல ரசிக்கிறார். காலையில இட்லி பொட்டல மட்டும்தான் மாடிக்கு வருது, ஆனா ராத்திரில பொண்ணே மாடிக்கு வருது. வளையல வைக்கிறது என்ன, திருப்பி எடுக்கிறது என்ன, வளையல கையில மாட்டி விடுறது என்ன? அடேங்க அப்பா, லவ்னா லவ் அப்படி ஒரு லவ். என்ன கோபி, நான் என்ன கொண்டு கடையும் இட்லி கொண்டு கொடுத்து அண்ணினு பறஞ்சது நீ இல்ல? ஆறுமணி பொம்மையை காட்டி ஜோடி பொருத்தம் செட்டப் ஆயிட்டுக்குன்னு பறஞ்சது நீ இல்ல? பாட்டுக்கு டியூன் போடும்போது ஆ பாட்டுக்கு விளக்கம் பறஞ்சதும் நீ இல்லடா? இப்ப என்ன கட்சி மாறி? சரி விடாசன, நடந்தே நடந்து போச்சு. வாழ்க்கையில எத்தனையோ தப்புங்க நடக்குது, அதுக்கெல்லாம் போய் நம்ம கவலைப்படலாமா? இதெல்லாம் கண்டுக்காத. ஏடா கோபி, எந்தடா பீடி பத்து வச்சு? ஆசான, உனக்கு கல் அடிபட்டுருக்குது, மூக்கில் அடிபட்டுருக்குது, வாயில் அடிபட்டுருக்குது, எல்லாத்துலயும் அடிபட்டுருக்குது. அந்த வேதனைய என்னால தாங்க முடியல ஆசான, அத மறக்கிறதுக்காக தான் பீடி அடிக்கிறேன். இத கண்டுக்காத ஆசான. ஆசான, நீ இந்த லைன்ல உள்ள கடைங்களா வேலை தேடு, நான் அந்த லைன்ல உள்ள கடைங்களா வேலை தேடுறேன். இந்த ஸ்ட்ரீட் கடைசியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்க அவங்களுக்கே வேலை கிடைக்கும். நான் வரட்டுமா? ஏதோ எந்தடா, நான் கேரளாக்காரன், தமிழ்நாட்டில் பாஷை தெரியாமல் எங்கன சம்சாரிச்சு எங்கன வேலை கேட்கும்? நீ ஒரு புரியாத ஆளா இருக்கா தானே? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளருமாங்க, அதான் எங்க பண்பாடு. போய் தைரியமா முயற்சி பண்ணு. எதை எடுத்தான் 50 பைசா? ஐயா வாங்க, அம்மா வாங்க, எதை எடுத்தான் 50 பைசா? 50 பைசா சீக்கிரம் வாங்க.
நம்மல் ரெண்டு பேரும் ஒரு பாவம் செய்தில்லாம். ஆ குருவாயூரப்பன் நிச்சயமாயிட்டு நம்மட வாழ்க்கையில் ஒளி தீபமேற்றும்.